நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நம்மளுக்கு வந்து ஃபோர்த் அனிவர்சரிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ரீயாக தரப்போகிற ஃப்ரீ ரிவார்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் அது கூடவே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஃபோர்த் அனிவர்சரிக்காக நம்மளுக்கு வந்து மெயினாக கொண்டு வர பண்டல்ஸ் பற்றியும் பார்த்துக்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வரப்போகிற டைமண்ட் ரயில் பண்டல், அப்புறம் வந்து பார்த்தோம்னா வெப்பன் ரயில் கன்ஸ்க்கு பற்றியும் பார்த்துக்கலாம். அப்புறம் அது கூடவே நம்ம சருக்கு வந்து பார்த்தோம்னா அப்கமிங்கில் வரப்போகிற எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ வந்து இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து வீடியோ வந்து கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்கள் வந்து அப்போ வந்து எல்லா அப்டேட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிக்க முடியும். மறக்காம நம்ம சேனல் வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க, அப்போ நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அப்கமிங்கில் வரப்போகிற எல்லா அப்டேட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட சீக்கிரமா தெரிஞ்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம வந்து வீடியோ உண்டா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், அந்த ஒரு வெக்டார் கன் ஸ்கின் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்துருந்தோம், ஆனால் நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது ரெண்டு ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ரெண்டு டபுள் வெக்டார் எடுத்தால் நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்கினுமே இருக்கும். நீங்கள் வந்து பாருங்கள், ஒரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்கின்னும், இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் ஸ்கின் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாவா ஸ்கின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ரெண்டு ஸ்கினுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டபுள் வெக்டார் எடுக்கும்போது நம்ம கையில் வந்து வரப்போகுது. அதனால் கொஞ்சம் பார்க்கறதுக்கே வித்தியாசமாக இருக்கும் போது, இப்போதைக்கு இதோட பவர் பற்றி நமக்கு வந்து தெரியல, நான் அப்படி தெரிஞ்சால் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டர் ஸ்கின் வந்து எப்படி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட் பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நமக்கு வந்து நெக்ஸ்ட் வர டைமண்ட் ரயில் பண்டல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புன்னு சொல்லி சொல்லப்பட முடியுது, நம்மளுக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் தான் வரப்போது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீக்கர்ஸ் கிடையாது, நியூஸ் தான் கிடச்சிருது. இப்போ அந்த பண்டலை வந்து காட்டுவாங்க, இந்த பண்டல் வந்து நீங்கள் வந்து ஏற்கனவே பார்த்துருக்கலாம். இந்த பண்டல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைமண்ட் ரயில் வந்து வரப்போது, பார்த்துங்க. இந்த பண்டல் வந்து எப்படி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். வேறு லெவலில் இது பார்க்குறதுக்கு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் வந்து போன் விளையாடும் போது கொஞ்சம் மாசாடு போகுது. நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா டைமண்ட் ரயில் பண்டல் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற வெப்பன் ரயில் கன் ஸ்கின் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா வெப்பன் ரயில் வந்து புதுசாக வந்து இந்த ஒரு க்ரோஸா கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அடுத்து வந்து வெப்பன் ரயில் வரது வந்து வாய்ப்பு சொல்லிடுறாங்க. நான் வந்து இந்த கன் ஸ்கின் வந்து பார்த்தோம்னு நினச்சேன், ஒரு நாள் நம்மளுக்கு வந்து அடுத்து வந்து வெப்பன் ரயில் வருமோ சொல்லிட்டு நான் வந்து வீடியோவில் சொல்லலாம்னு நினச்சேன். கடைசியில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா லீக் கடை சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா வெப்பன் ரயில் வரது வந்து பாசிபிள் சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போதையும் நம்மளால் வந்து கன்ஃபார்ம் சொல்ல முடியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ஒரு கன் ஸ்கின் தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து வெப்பன் ரயில் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெப்பன் ரயில் வர அளவுக்கு ஒருத்தான ஒரு ஸ்கின் நமக்கு வந்து இதுதான். நம்மளுக்கு வந்து மற்ற கன் ஸ்கின்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து இதே ஒரு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இப்போ இதோட பவரை பற்றி பார்த்தோன்னா நமக்கு வந்து அக்யூரேஸ் ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் பெனட்ரேஷன் டபுள் பாயிண்ட், அப்புறம் வந்து மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதோட பவரை பற்றி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஏற்கனவே இருக்கிற பவரை தான் கொஞ்சம் அப்டேட் பண்ணிடுறாங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும் அக்யூரேஸ் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேஸ் ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மர் பெனட்ரேஷன், இது நம்மளுக்கு வந்து நல்லா இருக்கும் இந்த கண்ணை பொறுத்த வரைக்கும். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதையும் ஒரு டபுள் பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் ஸ்பீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து யூஸ் பண்ணும்போது இருக்குது. அதே போல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் ஸ்பீடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இப்போ இந்த ஸ்கின் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்கு வந்து எதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டை கொஞ்சம் ப்ளஸ் பண்ணிடுறாங்க. மைனஸாக நமக்கு வந்து பார்த்தா இன்னும் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான், இந்த ஸ்கின்னும் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு நார்மலான லெஜண்ட் ஸ்கின் மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து வெப்பன் ரயில் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் சொல்லிடுறாங்க. அதை நம்மளால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஒரு நினைக்கிற பார்க்கலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் நியூஸ் வந்து கிடைக்கும், நம்ம வந்து அப்போ வந்து பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து அடுத்த அப்டேட் பற்றி பார்த்தோம், அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நமக்கு வந்து இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்காக நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரதுக்கு வந்து வாய்ப்புள்ள ஒரு சில பண்டல்ஸ் வந்து கொடுத்துருங்க. அதை பார்த்தலாம். அப்புறம் அது கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மெயினாக கொண்டு வர ஒரு மேல் பண்டல்ஸ் ஃபீமேல் பண்டல் சொல்லிட்டு கொடுத்துருங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தலாம். அப்புறம் அது கூட நமக்கு வந்து ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரதுக்கு வந்து பாசிபிள் சொல்லி கொடுத்துருங்க. அது வந்து என்ன சொல்லிட்டு பார்த்தலாம். இப்போ நம்ம வந்து அந்த பண்டல்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். அந்த பண்டல்ஸ்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு பண்டலை பற்றி பார்த்தோம். அந்த பண்டில் வந்து நீங்களே பாருங்கள், நல்லா தான் இல்லையே சொல்லிட்டு பார்த்துங்க நீங்களே. இந்த ஒரு பண்டல் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்காக நம்மளுக்கு வந்து கொண்டு வர போகலாம். இப்போதைக்கு இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இது வந்து ஃப்ரீயாக இல்லை வந்து ஈவெண்ட்டாக சொல்ல நமக்கு வந்து தெரியல. அதனால் இப்போதைக்கு வந்து இந்த பண்டை மட்டும் பார்த்து வச்சிங்க. நம்மளுக்கு வந்து இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்காக நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பண்டை வந்து கொண்டு வர போகிறாங்க. நம்மளுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளே தெரிஞ்சது இது வந்து ஃப்ரீயாக இல்லை வந்து ஈவெண்ட்டாக சொல்லிட்டு எப்படியும் ஃப்ரீயாக தரப்போகிறது கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அதனால் தான் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து அடுத்த பண்டில் பற்றி பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டில் பற்றி தான் பார்க்குறோம். இந்த பண்டை வந்து நீங்களே பாருங்கள், இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பார்க்குறது வந்து வேறு லெவல் தான் இருக்குது. இதை வந்து பாருங்கள், ஏர் ஸ்டைலேருந்து எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு பண்டில் ஷூக்கெல்லாம் கொஞ்சம் எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறது. இப்போ இந்த பண்டிலையும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோர்த் அனிவர்சரிக்காக தான் கொண்டு வரலாம். பார்த்து வச்சுங்க. இந்த பண்டை வந்து எப்படி சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த பண்டில் நமக்கு வந்து பார்த்தோன்னா எப்படியும் வந்து ஃப்ரீயாக தரப்போகிறது கிடையாது. ஒருவேளை தந்தாலும் தரலாம். ஏன்னா நமக்கு வந்து ஃபோர்த் அனிவர்சரின்றதுனால ஒருவேளை தந்தாலும் தரலாம், பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பண்டில் வந்து ஃபோர்த் அனிவர்சரிக்கான ஒரு பண்டல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லீகல் சைடில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து கிடச்சிது. அதனால் வந்து இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருந்த பண்டல். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம், நமக்கு வந்து ஃப்ரீயாக தரதுக்கு வந்து பாசிபிள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல் வந்து கொடுத்துருங்க. அந்த பண்டில் வந்து நீங்களே பாருங்கள், இது வந்து கலாய்க்கிறாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக தான் சொல்கிறோம்னு சொல்லிட்டு தெரியல எனக்கு, பார்க்கலாம். அந்த பண்டில் வந்து காட்டுற நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பண்டில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், ஏன்னா வந்து பண்டில் வந்து சூப்பராக இருக்குது, இதெல்லாம் எப்படி நமக்கு வந்து ஃப்ரீயாக தரணும்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஆனால் இவங்க வந்து என்ன சொல்லிடுறாங்க, நமக்கு வந்து ஃப்ரீயாக தரதுக்கு வந்து பாசிபிள் சொல்லி சொல்லிடுறாங்க. இந்த லீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து போய் சொல்ல மாட்டார். அதனால் இந்த பண்டில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தரதுக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது.
இப்போ நான் வந்து இதை மட்டும் வச்சு சொல்லல, ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்காக நமக்கு வந்து நிறைய பண்டல்ஸ் வந்து வரப்போது, அதனால் வந்து அதில் வந்து ஏதாவது ஒன்றையாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தருவாங்க. அதனால தான் சொல்கிறேன் ஒரு நாள் நம்மளுக்கு வந்து அப்படி ஃப்ரீயாக தர பண்டலில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பண்டில் வந்தாலும் வரலாம், ஏன்னா நமக்கு வந்து லீக்கர் சைடுந்து அந்த நியூஸும் கிடச்சிருது. அதனால தான் சொல்கிறேன் இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கான மெயின் பண்டல் சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேல் பண்டல் ஒரு ஃபீமேல் பண்டல் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த பண்டல்ஸை பற்றி பார்த்தோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு மேல் பண்டலை பற்றி பார்த்தோம். இந்த பண்டலோட இந்த இன்ட்ரோடக்ஷன் எமோட பாருங்க, நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இது போல ஒரு எமோட் நம்மளுக்கு வந்து கேமில் வந்து வரப்போது லைட்டாக பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு எமோட பார்க்குற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இந்த பண்டல் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபோர்த் ஆனிவர்சரிக்கான ஒரு மெயின் பண்டல் சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கொடுத்துருங்க. இது அந்த வெப்பியூண்ட்டில் வரப்போ ஒரு ரிவார்டா இல்லை வந்து நம்மளுக்கு வந்து எப்படி சொல்லிட்டு சுத்தமாக தெரியல நம்மளுக்கு, ஆனால் நம்மளுக்கு வந்து ஃபோர்த் ஆனிவர்சரிக்கான ஒரு மெயின் பண்டல் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பண்டல் அப்புறம் வந்து பார்த்தோன்னா இது கூட வந்து இதோட ஒரு ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அந்த ஃபீமேல் பண்டில் வந்து காட்ட நீங்களே பாருங்க. இப்போ இந்த பண்டலோட நேமை பற்றி பார்த்தோம்னா ட்ரபுள் ட்ராக் பண்டல் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு பண்டலுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறது கொஞ்சம் இலைப்பாச பண்டல் மாதிரி தான் இருக்குது. இப்போ இந்த ஃபீமேல் பண்டில் வந்து பாருங்க, நம்மளுக்கு வந்து காலில் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருங்க. இதே ஒரு எஃபெக்ட் தான் நம்ம வந்து இது முன்னாடி பார்த்தோம் அந்த ஒரு ஒயிட் கலர் பண்டலையும் நமக்கு வந்து இருந்தது. இப்போ இதை வந்து நான் வந்து எதுக்காக சொல்கிறேன்னா ஒன்றும் இல்லை, வந்து பார்க்குறது கொஞ்சம் ஒரே போல இருக்குது. அதனால தான் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு ஃபோர்த் ஆனிவர்சரிக்கான மெயின் பண்டல் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பண்டல்ஸை வந்து சொல்லிடுறேன். இப்போதைய நம்மளுக்கு வந்து கெட்ச ஒரே ஒரு நியூஸ் இதுதான், நமக்கு வந்து இது வந்து ஃப்ரீயாக இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சொல்ல, எப்படி ஏதாவது ஒரு பண்டில் ஏதாவது நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக தருவாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் நம்மளுக்கு வந்து ஃப்ரீன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அது வந்து எப்படி சொல்கிறது, அது வந்து கலையிறனா இல்லை வந்து நமக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தர மாட்டாங்க அப்படின்றதுக்காக சும்மா வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்களா சொல்லி தெரியல. இப்போ இந்த ஸ்கின்னை நீங்கள் வந்து என்ன பார்த்து நினைக்கிறேன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்துங்க இந்த ஸ்கின்னை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரீயாக தரதுக்கு வந்து பாசிபிள் சொல்லி சொல்லிடுறாங்க. நமக்கு வந்து இது வந்து நம்பர் மாரி இல்லை சுத்தமாக, ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா அதுமாரி சொல்லிடுறாங்க. அவன் வந்து கலாயிரான்னு நினைக்கிறான் பார்க்கலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இதை வந்து எதுவாக காட்டுறேன்னா நீங்களே வந்து பாருங்கள் இந்த ஃபோர்த் ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பாருங்கள் நம்மளுக்கு வந்து தாம்சன் ஸ்கின், அப்புறம் வந்து பார்த்தோன்னா அது கீழே வந்து இந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து காட்டி மியூசிக் பாட்டி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இவங்க வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின்னை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இது வந்து ஃப்ரீயாக தரவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்களா இல்லை வந்து உண்மையாகவே நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக தரப்பாங்க சொல்லிட்டு தெரியல எனக்கு. நீங்களே வந்து பாருங்கள் ஒருவேளை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அதில் வந்து அந்த ஈவெண்ட்டில் போயிட்டு நம்ம வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்குற மிஷின்ஸை முடிச்சு நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஃபிஸ்ட் ஸ்கின் வந்து கிளைம் பண்ணுற போல இருக்கலாம். நான் வந்து பார்த்தோன்னா என்னோட கணிப்பில் சொல்கிறேன், மற்றபடி வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது, அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஃபோர்த் ஆனிவர்சரி பற்றின ஒரு நியூஸ் வந்து இதுதான். இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து அந்த மூக்க கேரக்டர் பற்றின அப்டேட்ஸ் வந்து பார்த்துடலாம். இப்போ நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போனால் நம்மளுக்கு வந்து இந்த அவாக்கனி மூக்கம் வந்து வந்துட்டு அப்புறம் கேமில் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்டார்டிங் லோடிங் பேஜ் வந்து பார்த்தோன்னா இது போல் தான் இருக்கும்போது பாருங்கள். இதில் வந்து அந்த அவாக்கனி மூக்கம் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இது மட்டும் இல்லை, நம்ம வந்து டேப் டு பிகின் கொடுப்போம்ல அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி சொல்லிட்டு அது வந்து அனிமேஷனோட கிடச்சிது. இப்போ வந்து அந்த வீடியோவும் பார்த்துடலாம். இப்போ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அவாக்கனி மூக்கம் வந்து ஏதோ டைப் பண்ண மாதிரி கொடுக்குறாங்க கீபோர்டில். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரைட் சைடு கையில் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் டோலுக்கு லெஜெண்டரி ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு கையில் வந்து கன்னு, இன்னொரு கையில் வந்து பார்த்தோன்னா டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து இந்த அவாக்கனி மூக்கம் வந்து கேமில் வந்துட்டு பிறகு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டார்டிங் பேஜ் வந்து இது போல் தான் இருக்கும்போது அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஸ்பேஸ் டோல் கன் வந்து கையில் வச்சதில்ல அந்த கன் ஸ்கின்னை பற்றி வந்து கால வீட்டில் சொல்லிடுறோம் மறந்துட்டேன். இப்போ இந்த வீட்டில் வந்து அந்த கன் ஸ்கின் வந்து காட்ட பாருங்க. இப்போ இந்த ஸ்கின்னோட பவரை பற்றி பார்த்தோன்னா டேமேஜ் வந்து டபுள் பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோன்னா மேக்சைனும் ஒரு பாயிண்ட் வந்து ப்ளஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா அக்யூரிஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பாயிண்ட் வந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. இந்த ஸ்கின் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா லெஜண்ட் ஸ்கின் தான். நீங்களே வந்து பாருங்கள் நமக்கு வந்து இந்த கன்று வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தோன்னா மூக்கோட சிம்பிள் வந்து கொடுத்துறாங்க. அந்த அவாக்கனி மூக்கோ சிம்பிள் கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தோன்னா ஏதோ வந்து லைட் சுற்றி வந்து இதேமாரி கொடுத்துறாங்க. அதனால் இது வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா லெஜண்ட் ஸ்கின் தான். நம்மளுக்கு வந்து அடுத்தது வந்து இந்த அவாக்கனி மூக்கோக்காக இந்த ஒரு கன் ஸ்கின் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கேமில் வந்து கொண்டு வரப்படுங்க. இதை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க நம்ம வந்து இதோட இந்த வீடியோ வந்து இதை முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம ஒரு லைக் கொடுத்துங்க. நம்ம சேனலை நீங்கள் வந்து புதுசாக பார்க்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயரில் அப்கமிங்கில் வரப்போகிற எல்லா அப்டேட்ஸும் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனோட சீக்கிரமாக தெரிஞ்சிக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.